டாக்டர் ஜி ஆர் ரவீந்திரநாத், பொதுச் செயலாளர் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்கம். தமிழ்நாட்டில் அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவக் கல்லூரி சேர்கின்ற விதம் மிக மோசமாக வீழ்ச்சியடைந்துவிட்டது. அது நீட் நுழைவதற்கு மிக முக்கியமான காரணம். எனவே அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்குவதற்காக தமிழக அரசு மசோதாவை தாக்கல் செய்து ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. அந்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் நம்முடைய ஆளுநர் இதுவரை ஒப்புதல் வழங்கவில்லை. அதன் காரணமாக சட்டமாகவில்லை. எனவே அதை நடைமுறைப்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டது. ஆளுநர் அரசு பள்ளி மாணவர்கள் ஏழை மக்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். எனவே அத்தகைய சூழலில் தமிழக அரசு ஒரு அரசாணையின் மூலமாக அந்த இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்துவதற்காக ஒரு அரசாணை இப்பொழுது வெளியிட்டுள்ளது. இது வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. எனவே இதை இந்த ஆண்டை நடைமுறைப்படுத்த வேண்டும். இதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதுவாக உடனடியாக மாணவர் சேர்க்கை நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும். இது காலதாமதம் செய்யக்கூடாது. அதுபோல சட்ட ரீதியான போராட்டத்தில் தமிழக அரசு தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளியுடைய நிர்வாகிகள், அதாவது தனியார் பள்ளியுடைய நிர்வாகிகள் இதை எதிர்த்து வழக்கு தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதையெல்லாம் கருத்தில் கொண்டு அரசு சட்ட போராட்டத்தில் தயாராக இருக்க வேண்டும். உடனடியாக மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும் என சமூக சமத்துவத்துக்கான டாக்டர் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இந்த 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டின் மூலமாக ஏறத்தாழ 300 அரசு பள்ளி மாணவர்கள் அரசு மருத்துவர்கள் செய்வதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. வரவேற்கத்தக்கது என்பதை எங்களுடைய கருத்து.